புதிய நிபந்தனைகளுடன் திருமண நிகழ்ச்சிக்கான இ பதிவு முறை மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, தற்போது ஒரு பதிவில் எத்தனை நபர்களுக்கும் எத்தனை வாகனங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது? புதிய நிபந்தனைகளுடன் திருமணம் பதிவு இ பதிவு முறையில் திருமணம் மீண்டும் சேர்த்து தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது மணமகன், மணமகள், தாய், தந்தை திருமண அழைப்பிதழில் இருக்க வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இ பதிவின் போது திருமண அழைப்பிதழை கட்டாயமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும், தவறான தகவல் மற்றும் ஒரு நிகழ்வுக்கு அதிக முறை இ பதிவு செய்தால் சிவில் கிரிமினல் நடவடிக்கையை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய நிபந்தனைகளுடன் திருமண நிகழ்ச்சிக்கு இ பதிவு என்பது தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நிபந்தனைகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே இ-பதிவு முறையில் திருமணம் பிரிவு நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமண நிகழ்வுக்கு வரும் அனைவருக்கும் சேர்த்து ஒரு பதிவு மட்டுமே செய்ய வேண்டும் எனவும், ஒரு பதிவிலேயே அனைத்து வாகனங்களுக்கும் இ-பதிவு செய்ய வழிவகுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இ பதிவு முறையில் திருமணத்திற்கான பிரிவு என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று காலை திருமணத்திற்கான பிரிவு சேர்க்கப்பட்டு மீண்டும் அந்த திருமணத்திற்கான பிரிவு என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த திருமணத்திற்கான பிரிவு மீண்டும் சேர்க்கப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தகவலோ அல்லது ஒரு நிகழ்வுக்கு அதிக முறை இ பதிவு செய்தாலோ சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அனைத்து வாகனங்களின் எண்கள், ஓட்டுநர் பெயர், செல்போன் எண், ஆதார் மற்றும் ஓட்டுநர் உரிமம் கட்டாயமாக அந்த இ பதிவு முறையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய நிபந்தனைகளுடன் திருமணத்துக்கான இ பதிவு முறை என்பது மீண்டும் சேர்க்கப்பட்டு அதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகளும் தமிழக அரசு சார்பில் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.